ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மதுரையில் இருக்கிற மில்கேட் பகுதியில் இருக்கும் சிங்கம்மாளுங்கிற கோயிலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எல்லா கோயில்களையும் பொதுவாக முருகர், அம்மன் இந்த மாதிரி தெய்வங்கள் இல்லாமல் குறவை இனத்தை சேர்ந்த பெண்ணை தெய்வமாக கும்பிட்றாங்க. நாம் முதல்ல இந்த சிங்கம்மாளோட வரலாறு பார்க்கலாம். குறவர் இனத்தை சேர்ந்த ஒரு தம்பதியருக்கு 7 ஆண் குழந்தை பிறந்தது. 7 ஆண் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஒரு பெண் குழந்தை இல்லையே வேண்டி பாண்டி முனீஸ்வரரை வேண்டினர். அதே போன்று ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த பெண் குழந்தைக்கு சிங்கம்மாள் என்று பெயர் வைத்தனர். பெரியவளாக வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு நாளைக்கு பாசிமணி, ஊசிமணி இதெல்லாம் விற்க போயிருந்தா, குறவர் இனத்தை சேர்ந்தவங்களுக்கு ஒரு நிபந்தனை இருக்குது. அதாவது சாயங்காலம் 6 மணிக்குள்ளே வீட்டில் இருக்கணும், இல்லைன்னா அவங்க இனத்துலேயே சேர்த்துக்க மாட்டாங்க. அதே போன்று ஒரு நாளைக்கு அவள் வேலையை முடித்து வந்துட்டுருக்கும் போது ஒரு ஆள் நான் உனக்கு பிரியாணி வாங்கித்தரேன், என்னோட வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. சிங்கம்மாள் அப்போ தான் புரிஞ்சுக்கிறா, என்னை ஏமாத்த தான் இவன் கூப்பிட்டுருக்கான் போல இருக்குன்ட்டு உடனே அங்கேருந்து தப்பிச்சு வந்துட்டா. ஆனால் அவள் வீட்டில் 6 மணிக்குள்ளே இருக்கணும், ஆனால் அவள் 6 மணிக்கு மேலே வராதனால அவங்க குடும்பத்தில் கொலை செஞ்சிடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அவள் வந்ததுக்கப்புறம் அவளை கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி அவளுக்கு பிடிச்ச பிரியாணி, கேக்கு, பாசிமணி, ஊசிமணி, பூக்கள் இதெல்லாம் கொடுத்தாங்க. சிங்கம்மாள் தன்னோட தாய் மடியில் படுத்து கொண்டிருக்கும் போது அவங்க எல்லாருமே சேர்ந்து அவள் தலையில் அம்மிக்கல் போட்டு கொலை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க இருக்கிற குடிசையிலே ஒரு வட்டமாக குழி தோண்டி அவளை புதைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு காலி பண்ணதுக்கப்புறம் ஒரு விரல் தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் ஒருவர் வந்து இது சாமியோட சிலை போல இருக்குன்ட்டு அதுக்கு பூ மாலை போட்டு வணங்கியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நற்செய்தி, அதாவது அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ரொம்ப நாளாகவே இல்லை, அதுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடச்சிருக்கு, இதனால் அவங்க எல்லாருமே வணங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதற்கு ஒரு கோயில் கட்டினாங்க. பிறகு அதில் திங்கக்கிழமை அன்னைக்கு குறி சொல்லுவாங்க. ஒரு சிங்கம்மாள் அந்த ஒரு ஆள் மேலே ஏறி, நான் திங்கக்கிழமை அன்னைக்கு இறந்தேன், அதனால நான் மக்களுக்கு எல்லாருக்குமே திங்கக்கிழமைனா குறி சொல்லுவேன்ட்டு வாக்கு கொடுத்துருக்காங்க. அதே போன்று இன்னைக்கு வரைக்கும் எல்லாருக்கும் குறி சொல்லிட்டு வராங்க.